ஹாய், வெல்கம் டு கிளீன் கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம பொரியல் பண்ணலாம். வெல்கம் டு கிளீன்ஸ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க அத்தி பழம் பொரியல். இது அத்தி பழம் கிடையாது, அத்திக்காய். இதில் வந்து ரொம்ப மருத்துவ குண இருக்குங்க. இதில் வாய் புண்ணு அல்சர் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இது சரியாயிடும். அப்புறம் வயிற்று புண்ணு இருந்தால் கூட சரியாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. அது ரொம்ப மருத்துவ இருக்குங்க. இது இது நம்ம எப்படி பார்க்கலாம் பார்க்கணும். இது நல்லா இது வந்து இதுவாக வரும். கடையில் நீங்கள் எங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அங்கே கேட்டிங்கன்னா எல்லாம் கீரைக்காரமாக்கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு. அப்புறம் இது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் பால் இருக்கும், அந்த காம்பிலலாம் இதெல்லாம் நல்லா கிள்ளிட்டு ரெண்டு மூணு வாட்டி நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி கட் பண்ணணும்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் உடனே போட்டுடணும். ஏன்னா தண்ணியில் போட்டால் தான் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு. அப்புறம் நல்லா இது வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இந்த கொட்டையில். ஏன்னா இதில் பூச்சி இருக்கும், அதனால நம்ம வந்து இதில் எடுத்துடணும். பூச்சிலாம் இருக்கிறதுனால நம்ம இந்த கொட்டையில எடுத்துடணுங்க. இந்த அத்திக்காயை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே இருக்கிறதுக்குள்ள கூட நல்லா க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாக எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு தக்காளி, அப்புறம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயை வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் கறிவேப்பிலை போடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை போட்டு நம்ம அப்புறம் கொஞ்சம் வந்து நசுநல்ல உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னா நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சேன் ஒரு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஆனியன் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து சால்ட்டு போடலாம். சால்ட்டு கொஞ்சம் போடலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடணும். ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுங்க. நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து டொமேட்டோ போடணுங்க. தக்காளி நம்ம ஒரு ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது தக்காளி போடணும். நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கிட்டு பிறகு கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இங்கே நம்ம இப்போ வந்து அத்திக்காயை நம்ம போடலாங்க. இப்போ வாஷ் பண்ணி நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சில பேர் அவிச்சு பண்ணுவாங்க. அவிச்சு பண்ணிங்கன்னா அப்புறம் கழுவுனா ஸ்ட்ரென்த்தெலாம் போயிடும். நம்ம இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லதுங்க. நல்லா வதக்குங்க. இது நல்லா நல்லா வதக்குன பிறகு
அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம நார்மல் எப்படி பொரியல் பண்ணுமோ அதே மாதிரி தாங்க. இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வேகணுன்னு. இதுக்கு மேலே வந்தால் போதும், காய்க்கு மேலே வந்தால் போதும். இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் அது கொஞ்ச நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் சுண்ட பிறகு இந்த அத்திக்காய் வந்து இந்த மாதிரி அடித்து பாருங்கள் வெந்துடுச்சா பார்க்கலாம். ஒரு ஒரு காய் வந்து நம்ம அமுத்தி பார்க்கலாம், வெந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை, ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அத்தி காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்களா. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டெலாம். நீங்களும் சாப்பிட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர்.